கிரிக்கெட் ரசிகர்களுக்கு வணக்கம். வேர்ல்ட் கப்போட ரெண்டாவது மேட்ச்ல வெஸ்ட் இண்டீஸும் பாகிஸ்தானும் நாட்டிங்ஹாம்ல இருக்கிற ட்ரெண்ட் பிரிட்ஜ் கிரவுண்ட்ல தான் விளையாட போறாங்க. இந்த கிரவுண்ட்ல ஹையஸ்ட் டோட்டல 481 ரன்ஸ் இங்கிலாந்து வந்து லாஸ்ட் இயர் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. இந்த கிரவுண்ட்ல கடைசி நடந்த 6 மேட்ச்ல 4 மேட்ச் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுற டீம் 340 ரன்ஸுக்கு மேலே அடிச்சிருக்காங்க. அதுல 2 மேட்ச் 440 ரன்ஸுக்கு மேலேயும் அடிச்சிருக்காங்க. இதுலேருந்தே தெரியுது இது ஒரு நல்ல பேட்டிங் ட்ராக்னு சொல்லிட்டு. நாளைக்கு வெதர் கண்டிஷன்ஸ் கிளவுடியா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி கிளவுடியா இருந்துச்சுன்னா டாஸ் வின் பண்ணி பவுலிங் சூஸ் பண்றது நல்ல ஐடியாவா இருக்கும். இல்ல காலையிலேருந்தே வெயில் அடிச்சுட்டு இருந்துச்சுன்னா டாஸ் வின் பண்ணி பேட்டிங் சூஸ் பண்றது பெட்டர் ஐடியாவா இருக்கும். பாகிஸ்தானோட பவுலிங் லைன் அப்போ பார்த்தோம்னா 2017 சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் அதிக விக்கெட் எடுத்த ஹசன் அலி இருக்காரு. அவர் கூட 3 லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருக்காங்க. அந்த 3 பேர்ல 2 பேர் கண்டிப்பா லெவன்ஸ்ல ஆடுவாங்க. பாகிஸ்தானோட பேட்டிங் லைன் அப்போ பார்த்தோம்னா ஓப்பனரான இமாமுல்லக் நல்ல ஃபார்ம்லேயே இருக்காரு. இங்கிலாந்தில் அவர் 117 ஆவரேஜ் வச்சிருக்காரு. இன்னொரு ஓப்பனரான ஜமாம் இங்கிலாந்தில் 50+ ஆவரேஜ் வச்சிருக்காரு. நம்பர் 3ல ஆடக்கூடிய பாபர் அசாம் நல்ல ஆவரேஜ் வச்சிருக்காரு. 2 வாரத்துக்கு முன்னாடி இதே கிரவுண்டில் நடந்த மேட்ச்ல 100 அடிச்சிருந்தாரு. பாகிஸ்தானோட பிரச்சனை என்னன்னா மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் தான். மிடில் ஆர்டர் ஆடக்கூடிய ஷொயப் மாலிக் இங்கிலாந்தில் 14 தான் ஆவரேஜ் வச்சிருக்காரு. இன்னொரு மிடில் ஆர்டர் ஆடக்கூடிய ஹஃபீஸ் 28 தான் ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஹஃபீஸ் வெஸ்ட் இண்டீஸோட ஆஷ்லினஸ் பவுலிங்கில் 3 இன்னிங்ஸில் 3 டைம்ஸ் அவுட் ஆயிருக்காரு. வெஸ்ட் இண்டீஸ் டீமோட பேட்டிங் லைன் இப்போ பார்த்தோம்னா டாப் ஆர்டர் பேட்ஸ்மேனான கிறிஸ் கெயில், லீவிஸ், சாய் ஹோப்ஸ் 3 பேரும் நல்ல ஃபார்மில் இருக்காங்க. குறிப்பாக கிறிஸ் கெயில் 2019 106 ஆவரேஜ் வச்சிருக்காரு. சாய் ஹோப்ஸ் 65 ஆவரேஜ் வச்சிருக்காரு. வெஸ்ட் இண்டீஸ்க்கு ரெண்டு பிரச்சனை இருக்கு. மொதல் பிரச்சனை என்னன்னா மிடில் ஓவர்ஸ்ல அதிகமாக சிங்கிள்ஸ் எடுக்க மாட்டாங்க. மொதல் 20 ஓவரில் 150 ரன் ஈஸியாக அடிச்சிருவாங்க. ஆனால் 20 ஓவர்லேருந்து 35 ஓவர் வரைக்கும் சிங்கிள்ஸ் அதிகமாக எடுக்க மாட்டாங்க. இதனால அவங்களோட டோட்டல் ஸ்கோரில் 50 ரன் கம்மியாக தான் எடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் சில நேரத்தில் ஆல் அவுட் ஆயிடுவாங்க. இன்னொரு பிரச்சனை வெஸ்ட் இண்டீஸோட பவுலிங் லைனப் தான். 140 கிலோமீட்டருக்கு மேலே பவுலிங் போட்டாலும் லைன் அண்ட் லைன் சரியாக போடாதனால ஒரு ஓவருக்கு 7-8 ரன் ஈஸியாகவே கொடுத்துடுறாங்க. இந்த மேட்ச்ல பாகிஸ்தான் வின் பண்ணணும்னா மிடில் ஆர்டர் சேஞ்ச் பண்ணி ஆகணும். நம்பர் 7ல இறங்குற சர்ஃப்ராஸ் அகமது நம்பர் 5ல விளையாட ஆகணும். சர்ஃப்ராஸ் அகமது இங்கிலாந்துல 70.25 ஆவரேஜ் வச்சிருக்காரு. நம்பர் 5ல விளையாடும் போது 55.10 ஆவரேஜ் வச்சிருக்காரு. இந்த மேட்ச்ல வெஸ்ட் இண்டீஸ் வின் பண்ணணும்னா மிடில் ஓவர்ஸ்ல சிங்கிள் ரொட்டேட் பண்றதுக்கு டேரன் பிராவோவை நம்பர் 4 ஆட வச்சே ஆகணும். அதே மாதிரி பவுலர்ஸை லைன் அண்ட் லென்த்ல போட வச்சே ஆகணும். இந்த வேர்ல்ட் கப் ஃபுல்லா எல்லா மேட்சஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.